வணக்கம். இன்றைக்கி நம்ம ஹன்ஸ் கமோச் வெர்சஸ் அலெக்சாண்டர் அலக்கைன் இவங்களுக்கான கேம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சீரீஸ் எப்படின்னா, வீக்லி நம்ம அகாடமியில் பார்க்குறதோட ஒரு 10% ஆஃப் கண்டென்ட்டை நம்ம வந்து யூடியூப்பில் போடலாம் அப்படிங்கிறது ஒரு சின்ன துவக்கம். இதில் பார்த்தீங்கன்னா 6 chapters இருக்கும். இதை வந்து அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் அட்டாச் பண்ணியிருப்பேன். அதை பற்றி நம்ம லைவ் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் ஹோம் ஒர்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். பட் யூடியூப்பில் அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு குட்டி சாப்டர் தான் நம்ம எடுத்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த சாப்டரோட டாபிக் வந்து கேசில் பண்ணலை, வின்னிங் வித்தவுட் கேசலிங். அதை தான் கான்செப்ட். கேசில் பண்ணாமல் கேசலுங்கிறது ஒரு நேச்சுரல் மூவ் கிடையாது. அது இல்லாமலும் நம்ம கேம் விளையாட முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஷர் வந்து ஒரு புது கேம் ஃபார்மெட் கொடுத்துட்டு போயிருக்காரு. அது வந்து ஃபிஷர் ரேண்டம் இல்லை 960 அந்த மாதிரி பேர் அதுக்கு இருக்குது. எக்ஸாம்பிள் என்னென்னா, இந்த பான் எல்லாமே அதே இடத்துல அரேஞ்ச் ஆகிருக்கும். பீசஸோட பிளேஸ்மெண்ட் மட்டும் ரேண்டமாக மாறி இருக்கும், அந்த பிளேயருக்கே தெரியாது. இப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும். நமக்கு எந்த இடத்துல, இப்போ எக்ஸாம்பிள் கிங் இந்த கிங் பிஷப் இருக்கிற இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. பிஷப் வந்து குயின் இருக்கிற இடத்துல இருக்குது, குயின் வேறு இடத்துல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்க. அதே மாதிரி ஆப்போனட்டுக்கும் இருக்கும். அந்த கேமை வந்து நம்ம ஓப்பனிங் ப்ரிப்பேர் பண்ணுறது, தியரி ஃபாலோ பண்ணுறது எதுவுமே நடக்காது. ஏன்னா பீஸ்லாம் வெவ்வேறு இடத்துல இருக்கும். இப்படி ஃபிஷர் ரேண்டமாக வந்து ஃபிஷர் சொன்ன மாதிரி கிராம்னிக் ஒரு ஐடியாவை சஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. அது வந்து கேஷிலே பண்ணாமல் ஒரு கேம் ஃபார்மெட் க்ரியேட் பண்ணணும். ஏன்னா தியரியிலேருந்து அது வெளியில் வந்துடும். ஸோ புது விதமான கேம்ஸ்லாம் உருவாக ஆரம்பிக்கும். அது ஒரு அடுத்த ஒரு 50 years ஆர் 100 இயர்ஸ்க்கு அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக செஸ்ஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறது கிராம்னிக்கோட அப்ரோச். அதை அவர் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. அது ஃப்யூச்சரில் எந்தளவுக்கு எப்படி சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் நிஜ கேமில், ஐ மீன் நேச்சுரல் நார்மல் கேமில், ஸ்டாண்டர்ட் டைப் ஆஃப் கேமில், நிறைய கேம்ஸில் கேன்சலே பண்ணாமல் நிறைய சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் கேம்ஸ் வந்திருக்கு. அக்ரஸிவான அட்டாக்ஸும் வந்திருக்கு. கேன்சல் பண்ணாத கிங் மேனேஜ் பண்ணியிருக்கு. அதுக்கான ஒரு சாம்பிள் தான், அதுக்கான வீக் தான் இந்த வீக். இந்த வீக்கில் நம்ம வந்து அதுக்கான கேம்ஸ், அதுக்கான ஐடியாஸ் தான் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். இன்றைக்கி அது மாதிரி நம்ம பார்க்குறது 6th chapter, ஹன்ஸ் கமோச் வெர்சஸ் அலெக்சாண்டர் அலெகைன். அலெக்சாண்டர் அலெகைன் ஜோஸ்ரால் கேபப்லங்கா கிட்டேருந்து வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் எடுத்தவர். எனக்கு வந்து ஜோஸ்ரால் கேபப்லங்கா ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து அலெக்சாண்டர் அலெகைன்ட்ட தோத்துறதுனால எனக்கு ஒரு, அவர் மறுபடியும் ட்ரையும் பண்ணியிருக்காரு அது ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு. ஆனால் அவரால் எடுக்க முடியலை. அலெக்சாண்டர் அலெகைன் தான் வேர்ல்ட் சாம்பியனாக கேபப்லங்கான்றது எடுத்துட்டார். அதுக்கப்புறம் அவரோட பீடியரையும் கேபப்லங்காவில் அந்த வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பை எடுக்க முடியல. அப்படி இருக்கப்போ என்ன, கேபப்லங்கா ஃபேனுங்கிறதுனால ஐயோ அப்படி மிஸ் பண்ணிட்டாரே, கேபப்லங்கா ஜெயிச்சிருக்கணுமே அப்படின்லாம் தோணினாலும், அப்புறம் லேட்டராக அலெக்சாண்டரோட கேம்ஸ் பார்க்க ஆரம்பித்ததோன்னே எனக்கு எந்த அளவுக்கு கேபப்லங்கா பிடிச்சதோ அந்தளவுக்கு அலெக்சாண்டர் அலெகைனும் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அவரோட ஒரு ரேண்டம் ஐடியா ஜென்ரேட் ஆகிற மாதிரி இருக்கும். அவரோட கேம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரேண்டமாக கச்சாமுச்சான போர்டில் ஐடியாஸ் க்ரியேட் ஆகும். இதே கேபப்லங்காட்டை பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஸ் இருக்கும், அந்த ஃபேஸை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பார். மிடில் கேமில் ஒரு கரெக்டான இடத்துல ஒரு ஜட்ஜ்மெண்ட் எடுப்பார். அந்த ஜட்ஜ்மெண்ட்னால ஃபேவரபிள் என் கேம் வரும். என் கேமில் சிறப்பாக வந்து விளாண்டுருவார். ஆனால் அலெக்சாண்டர் அலெகைன் வந்து ஒரு கொரிலா தாக்குதல் மாதிரி இருக்கும் அவரோட கேமை. இப்போ நம்ம கேமை பார்க்க போகிறோம். D4 பிளாக் வந்து அலெக்சாண்டர் அலெகைன். நைட் ஆஃப் சிக்ஸை வச்சு இது இன்னும் ஓப்பனிங்னு நம்மளால் சொல்ல முடியாது. அது கிங்ஸ் இண்டியனாக இருக்கலாம், கிரன்ஃபெல்டாக இருக்கலாம், இல்லை நிம்சோ இண்டியனாக இருக்கலாம், இல்லை வந்து D4 D5 C4 விளாடும் போது குயின்ஸ் கேம்பிட் டிக்ளைன் அப்படியே கூட மாறலாம், குயின்ஸ் கேம்பிட் அக்செப்ட் ஆகவும் மாறலாம். ஸோ நைட் ஆஃப் சிக்ஸ் ஒரு மூவ் நம்ம வெயிட் பண்ணி பார்க்குறோம். நைட் ஆஃப் த்ரீ D5 C4. இப்போ ஒயிட் வந்து கேமில் ஒரு இம்பேலன்ஸ் க்ரியேட் பண்ணணும்னு C4 விளாடுறாங்க. ஐடியா பான் கேப்சர்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒயிட்டுக்கு வந்து சென்டர் ஸ்ட்ராங் ஆகிடும். நைட் C3 விளாண்டு E4 விளாடும் போது சென்டர் ஸ்ட்ராங் ஆகிடும். பிளாக்குக்கு எக்ஸ்ட்ரா பான் இருக்கும், இது ப்ளே பண்ணலாம். என்னோட ரெக்கமெண்டேஷன், என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறது வந்து இந்த பானை எடுக்காதீங்க அப்படின்னே நான் சொல்லிடுவேன். C6 ஒரு நல்ல சிமெட்ரிக்கலான பான் ஸ்ட்ரக்சர் வர்றதுக்கு, கேமில் இம்பேலன்ஸ் இல்லாமல் போகிறதுக்கு ஒரு நல்ல மூவ். ஏன்னா பான் கேப்சர்ஸ் பண்ணதுக்கப்புறம் சேம் பான் குரூப் இருக்குது. இவங்க 5+2 அவங்க, அதே மாதிரி இங்கேயும் 5+2 அந்த மாதிரி பான் பிரிஞ்சிருக்கு. ரெண்டு பேர்த்துக்கும் ஓப்பன் ஃபைல் சீல தான் இருக்குது. ரெண்டு பேர்த்துக்கும் சிமெட்ரிக்கல் பீஸ் பிளேஸ்மெண்ட் இருக்குது அண்ட் சிமெட்ரிக்கல் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் ஒரு பிகினருக்கு, ஒரு இன்டர்மீடியட் லெவல் பிளேயருக்கு இந்த மாதிரி ஓப்பனிங் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம அடுத்து மூவ் போகிறோம். கேமில் C6 நடந்தோன்னா குயின்ஸ் கேம்பிட் பண்ண ஒயிட் இந்த பானை கேப்சர் பண்ணலை. ஏன்னா பிளாக்குக்கு அது ஒரு பேலன்ஸ் கொடுத்துருது. ஸோ ஒயிட் கண்டிப்பாக அதை விளாட மாட்டாங்க. E3 ஸோ E3 இது பார்த்தீங்கன்னா ஸ்லாவ் டிஃபென்ஸ்னு சொல்லுவாங்க. பிளாக்கோட பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும் போது ஸ்லாவ் டிஃபென்ஸ். இதில் நீங்கள் நைட் C3 குயின் B3 அதாவது இந்த D5 பானுக்கு Nf6 ஹெல்ப் பண்ணாத வேரியேஷனில் நீங்கள் பிஷப் F5 போகக்கூடாது. அப்படி போனீங்கன்னா குயின் B3 வந்து இந்த B7 மேலே ப்ரெஷர் போடும், அதை ப்ரொடெக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம ஸ்லாவ் டிஃபென்ஸ்னு ஒரு ஓப்பனிங் இருக்குது,
அதோட வீடியோ நம்ம போடுவோம், அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். பட் இப்போதைக்கு இந்த பான் ஸ்ட்ரக்சர் D4 அகைன்ஸ்டாக இந்த பான் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணால் இது வந்து ஸ்லாவ் டிஃபென்ஸ், இல்லை சில பேர் ஸ்லேவ் டிஃபென்ஸ் அப்படி சொல்லுவாங்க, ஸ்லாவ் டிஃபென்ஸ். அதுவும் இல்லாமல் அதுக்கப்புறம் இந்த பிஷப்பை F5 உங்களால் பிளேஸ் பண்ண முடிஞ்சதுன்னா இது வந்து லண்டன் சிஸ்டத்தை அப்படியே கலர் மாற்றி பிளாக் விளையாடுறதா நினச்சிக்கோங்க. லண்டன் சிஸ்டம் பிளாக் விளையாடுது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் அவங்க குயின் B3 அந்த மாதிரிலாம் வச்சு இது மேலே ப்ரெஷர் போடுற டைமில் பிஷப் போக முடியாது. அப்படி போக முடியாமல் இருக்கிறப்ப நம்ம E6 தான் விளையாடுவோம். இதுதான் ஸ்லாவோட க்ளோஸ்டு ஸ்லாவ் கண்டினியூஷன். இது பார்க்க பேட் ஓப்பனிங் மாதிரி இருக்கும், பிஷப் பாசிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது. இதில் சென்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அதுக்கு பதிலாக பிஷப் கொஞ்சம் பேடாக இருக்கும், அவ்வளோதான். இப்போது இந்த கேமில் நடந்தது என்னென்னா E3 நடந்திருக்கு. ஸோ பிஷப் F5-ஐ யாரும் தடுக்கலை, இந்த பானை பற்றி கவலை இல்லை. குயின் B3, நைட் C3, இந்த பான் மேலே ப்ரெஷர், இந்த பான் மேலே ப்ரெஷர் எதுவுமே இல்லை. ஸோ பிஷப் F5, நைட் B D2, E6. இப்போ பிளாக் ரொம்ப நல்ல சென்டரும் வந்துருச்சு, பிஷப்பும் வெளியில் போயாச்சு. பிஷப் E2, நைட் B D7, டபுளோ பிஷப் D3. என்னோடய லண்டன் சிஸ்டத்தோட வீடியோஸை கொஞ்சம் பாருங்கள், அப்படியே இது ஒயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். H5 அப்படின்னு மூவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, பிஷப் இந்த பான் அடிக்கிறதும் அப்படியும் இருக்கலாம், இல்லை பிஷப்பை பின்னாடி வச்சுட்டு குயினை முன்னாடி வச்சுட்டு இந்த மேலே அட்டாக் இருக்கும். இந்த நைட்டை எலிமினேட் பண்ணுறது ஈஸி, இதர் பிஷப் வச்சு இதை எலிமினேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நைட்டை வந்து இந்த ஸ்கொயரில் பிளேஸ் பண்ணி அவங்க நைட்டால் அடிக்க வச்சு எடுக்கிறாங்கங்கிற பட்சத்தில் பானால் கேப்சர் பண்ணிங்கன்னா இந்த நைட் இந்த இடத்த விட்டு நகர்ந்தாகணும். ஸோ இது எலிமினேட் ஆனோன்னே H2 டார்கெட்டாக வச்சு இந்த கேம் ப்ளே பண்ண முடியும். இன்னும் சில வேரியேஷனில் H5 நீங்கள் வச்சுருப்பீங்க, நைட்டை வந்து G4 வச்சுருப்பீங்க, அவங்க H3 வச்சுட்டு உங்கள் நைட் அட்டாக் பண்ண பார்ப்பாங்க. நீங்கள் அப்போ பான் இன்டர் நைட்டை அலோவ் பண்ணுவீங்க, பதிலுக்கு நீங்கள் பான் இன்டர் நைட்டை எடுக்கும்போது இந்த இடத்துல இருக்க பிளாக் பான் H5 பிளாக் பான் G4 போகும், அந்த பான் வந்து நைட் அட்டாக் பண்ணும். நைட் எங்கேயாவது நகர்ந்ததுக்கப்புறம் ஓப்பன் H5 இருக்கும், குயின் C7 இருக்கிறதா நினச்சி பாருங்கள். இங்கேருந்து இங்கே மேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ்லாம் சம் வேரியேஷன்ஸில் வரதான் நம்ம பார்க்க தான் செய்கிறோம். இது லண்டன் சிஸ்டம் ஒயிட்டு கிடைக்குது, அதே தான் பிளாக்குக்கும் கிடைக்கும். ஸோ C4 ஆரம்பத்திலே இந்த பிஷப்போட பிளேஸ்மெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. ஏன்னா பிஷப் வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே இப்படி பின்னாடி போயிட்டு குயின் இங்கே வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரூக்கோட கான்ட்ரிபியூஷன் கேமில் இல்லாமல் போய்டும். அதனால் இங்கே அலெக்சாண்டர் சூஸ் பண்ணுறமும், பிஷப் C7 B4. இங்கே பிளாக் வந்து ஸ்ட்ராங்காக கிங் சைடில் இருக்காங்க, சென்டரில் இருக்காங்க. ஸோ ஒயிட்டோட ஃபோக்கஸ் எல்லாம் குயின் சைடு எக்ஸ்பான்ஷனில் இருக்குது. இந்த பக்கம் எக்ஸ்பேண்ட் ஆகலாம், இல்லை இந்த ஸ்ட்ரக்சரை உடச்சி பாசர் பான் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒயிட்டோட ஐடியா. ஸோ நைட் E4, நைட் கேப்சர்ஸ், பான் கேப்சர்ஸ், இதிலிருந்து பிளாக்குக்கு இது ஈக்குவாலிட்டி தான் அந்த கேம். பட் இருந்தாலும் பிளாக்குக்கு ஐடியாஸ் நேச்சுரலாக ஃபோர்ஸ்டாக வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இதில் பெரிய ப்ராப்ளம் என்னென்னா இந்த பேட் பிஷப். இந்த பேன் பிஷப்னால் கிங் சைடில் இருக்கிற எல்லா டார்க் கலரும் ஈஸியாக குயினால் அசஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. இந்த நைட்டையும் இந்த இடத்த விட்டு டிஃப்ளெக்ட் பண்ணதுக்கப்புறம் டார்க் ஃபுல்லாக பிளாக்கோட கண்ட்ரோலுக்கு ஈஸியாக வந்துருச்சு. ஸோ நைட் D2 H5 சிம்பிள், இந்த எக்ஸ்சேஞ்ச் அவாய்ட் பண்ணுறது ப்ளஸ் வந்து ரூக்குக்கு ஸ்பேஸ் கொடுக்கும். H4 பாசிபிலிட்டி எல்லாம் இருக்குது. F4 G5 இந்த மூவ் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கணும். ஏன்னா பான் கேப்சர்ஸ் பண்ணும்போது, பான் கேப்சர்ஸ் குயின் கேப்சர்ஸ் பண்ணும்போது இந்த E3 அப்படிங்கிற இடத்துல பான் இருக்கிறதுனால பிஷப்பால் டிஃபென்ஸ்க்கு வர முடியாது. அதனால் நீங்கள் ஹாப்பியாக என்ன பண்ணலான்னா டார்க் கலரெல்லாம் திறந்து விட்டுறலாம். ஏன்னா டார்க் கலர் வீக்னஸ் கிரியேட் ஆனால் உங்களோட டார்க் கலர் பிஷப் ஆக்டிவிட்டி கிடைக்கும், உங்களோட குயினுக்கு ஆக்டிவிட்டி கிடைக்கும் டுவர்ட்ஸ் டார்க் கலர். பட் அவங்களோட டார்க் கலர் பிஷப் வந்து ஒர்க் ஆகாது. அது காரணம் என்னென்னா இந்த பான். இந்த இடத்துல F4ங்கிற மூவ் ஈக்குவாலிட்டி மூவ் தான், பட் ஹியூமனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாத மூவ்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் பேட் ஸ்ட்ரக்சரில் தான் இந்த கேம் இருக்குது. G3 இதுதான் கம்ப்ளீட்டாக இந்த கேம் வந்து பிளாக்கோட ஹேண்டுக்கு மாறினதுக்கான மூவ் G3. ஏன்னா நீங்கள் கேசல் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணுற அன்னெசரி மூவ், டெம்ப்டிங் மூவெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். இப்படி இப்படி பண்ணும்போது புது புது வீக்னஸ் க்ரியேட் ஆகும். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருந்துருக்கணும்னா நைட் C4 நம்ம பான் கேப்சர்ஸ் பண்ணால் பான் கேப்சர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு லைஃப் கிடச்சிருக்கு, பிஷப்புக்கு ஓரளவுக்கு ஸ்பேஸ் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் அவங்க நைட்டை கொண்டு வருவாங்க, நீங்கள் வந்து நைட்டை கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சு பிஷப் அட்டாக் பண்ணலாம். பிஷப் அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிறதோட ஒரு டிஃபெண்டரை க்ரியேட் பண்ணிக்கிறோம், டிஃபெண்டரை வந்து கொண்டு வந்துக்கிறோம். இப்படி இந்த கேமை விளாண்டுருக்கலாம். பட் வந்து கொமச் விளாண்டமோ வந்து G3. ஸோ G5 G3 நைட் F
நைட் F6 இங்கே இதை பானம் அடித்தா ஹாப்பியாக நீங்கள் வந்து நினைக்க வேண்டாம், பான் ஃப்ரீயாக கிடச்சிருச்சு. ஏன்னா நைட் எடுத்து வச்சு இங்கே ஒரு ஃபோர்க் அட்டாக், அதுக்கப்புறம் இன்டெரக்டாக குயின்ட்டு G5 அடிச்சிருவாங்க. பிளாக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சூப்பராக இந்த பொசிஷன் மாறிடும். அதனால் இந்த இடத்துல ஒயிட் விளாண்டமோ பிஷப் B2. பிளான் வந்து என்னென்னா, ஃபியூச்சரில் ஒரு டிஸ்கவர் அட்டாக் வந்துச்சுன்னா ஃபியூச்சரில் பிஷப் இன்டு ரூக் ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பிஷப் B2. அது மட்டும் இல்லாமல் பிஷப் இந்த இடத்துல லைஃப் இல்லை. பான் கேப்சர்ஸ், இப்போ அவங்க பான் கேப்சர்ஸ் பண்ணாலும் பிஷப் இந்த இடத்துல வந்து ப்ளே பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ பான் கேப்சர்ஸ் நமக்கு வந்து பிளாக்குக்கு ஃபேவராக ஓப்பன் ஃபெயில் கிடச்சிருக்கு. பான் கேப்சர்ஸ் பான் கேப்சர்ஸ் H4 ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ கிங்கை வீக் பண்ணுறோம். இதில் இந்த சாப்டரோட முக்கியமான ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளோட ஸ்டூடெண்ட் வந்து ரீசெண்டாக நிறைய பேர் இந்த டவுட் கேட்டிருக்காங்க. ரீசெண்டாக ஒரு பொண்ணு வந்து சகானான்னு ஒரு பொண்ணு வந்து இந்த டவுட் கேட்டாங்க. அதாவது ஒரு வேரியேஷன்லாம் 9 F7 ஒருத்தங்க பிளெண்டராக பண்ணிவிடுவாங்க, அப்போ கிங்கிட்டு F7 அடிக்கல, ஏன் அடிக்கலான்னு கேட்டால், இல்லை கிங்கிட்டு F7 அடித்தா நைட்டு கிடைக்கும், இருந்தாலும் கேசல் போயிடுமே, கேசல் போடலன்னா கிங் வீக் ஆகிடுமே, அதனால் எப்படி அதை நம்ம ப்ளே பண்ணுறது அப்படின்லாம் கேட்டுகிட்டு இருந்தாங்க. அதுக்காக தான் இந்த சாம்பிளான ஒரு கேமை நான் கூட இந்த சாப்டரே கூட அதுக்காக தான் நான் க்ரியேட் பண்ணது. கேசல்ங்கிறது ஒரு பிகினருக்கு நம்ம சொல்லுவோம், கிங்கை பத்திரமா வச்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்கு சொல்லுவோம். நீங்கள் கேல்குலேஷனுக்கு எப்போ உள்ளே வந்துட்டிங்களோ, கேல்குலேஷனுக்கும் நீங்கள் லாஸ் ஆகிறத பற்றி கவலைப்படாமல் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களோ, அப்போவே நீங்கள் அந்த ப்ரின்சிப்பலெல்லாம் ஃபாலோ பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் புதுசு புதுசாக ட்ரை பண்ணலாம், உங்கள் இன்ட்யூஷனெல்லாம் ட்ரை பண்ணலாம். அது உங்களுக்கு சூப்பர் சூப்பர் கேம்ஸ் கொடுக்கும், நல்ல லெசன்ஸ் கொடுக்கும். உங்களோட கேமோட டைனமிக் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி கேமில் வந்து உங்களை கேம்ங்கிறது ஆக்சுவலாக என்ன பொறுத்த வரையும் அதை ஒரு மேக்ஸ் மாதிரி பார்க்குறத விட கேம்ங்கிறது உங்களை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான ஒரு மீடியம். நீங்கள் தோன்றதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கணும் ஒரு பிகினராக இருக்கும் போதும் சரி, ஐ மீன் பிகினர் ஸ்டேஜை தாண்டினதுக்கப்புறம் இன்டர்மீடியட் லெவலில், அப்போ தான் அட்வான்ஸ்ட் லெவல் போகிறப்போ உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைலோட கேம் ப்ளே பண்ண முடியும். இந்த சென்டர் பிடிக்கணும், கேசல் பண்ணணும், மைனர் பீஸை டெவலப் பண்ணணும், குயினை சீக்கிரம் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பிகினர் வந்து ரொம்ப ரேண்டமாக விளாண்டக்கூடாது. ஒரு சின்ன ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணணும், ஒரு பாத்தில் கரெக்டாக போகணும் அப்படிங்கிறதுக்காக தான். என்னை பொறுத்தவரையும் ஒரு 1000 கேம்ஸ் வரையும் நீங்கள் இந்த ப்ரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். சென்டர், மைனர் பீஸ், கேசல், அதுக்கப்புறம் கரெக்டான ஃபைலை ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 1000 கேம்ஸ்ங்கிறத நான் ரொம்ப கம்மியாக சொல்கிறேன். இந்த இன்டர்நெட் இந்த இதெல்லாம் வரதுக்கு முன்னாடியே செஸ்ஸில் நம்ம வந்து வெறும் ஃபிசிக்கலாக 4 பேர் 3 பேர் விளாண்ட டைம்லேயே 1000 கேம்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக கிராஸ் ஆகிடும். 1.5 மந்த்ஸ்க்குள்ளே கூட 1000 கேம்ஸ்லாம் நம்ம ப்ளே பண்ணியிருந்திருப்போம் கடக்கடன்னு. அதுவும் இந்த டைம் கண்ட்ரோல் இல்லாமல் அன்லிமிட்டட் டைமாக அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தப்போ கூட 1000 கேம்ஸை நம்ம ஈஸியாக மூவ் பண்ணியிருப்போம். அதனால் அது பெரிய டாஸ்க் கிடையாது. இப்போ கேமை கண்டினியூ பண்ணுவோம். அண்ட் இந்த கேமை பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து நம்ம ஸ்டூடெண்ட் சகானா வந்து கிங் கேப்சர்ஸ் F7 தைரியமாக அடிப்பாங்கன்னு நம்ம நம்புகிறோம். குயின் B3 பான் கேப்சர்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ டார்க் கலரை இங்கே திறக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இது பிளாக்குக்கு ஃபேவராக இருக்கும். நைட்டு D5. இப்போ இந்த டிஸ்கவர் அட்டாக் நிப்பாட்டணும் அப்படிங்கிறது பிளான் இல்லை. இது ஒரு சூப்பர் சூப்பர் மூவுக்கான பாசிபிலிட்டியை இந்த நைட் D5 தந்திருக்கு. நைட் D5 ரொம்ப சூப்பர் மூவ். அதோட பிளான் ரொம்ப சின்ன, பான் போஷ் பிஷப் இன்ட்டு ரூக்கை ஸ்டாப் பண்ணுறது கிடையாது. சாரி, பிஷப் இன்ட்டு ரூக்கை ஸ்டாப் பண்ணுறதுக்காக அவங்க அங்கே நைட் D5 விளையாடலை. இதுக்கு பின்னாடி இருக்க பிளான் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நைட்டு C4. இப்போது பிளாக்கோட டேர்ன், பிளாக்கோட மூவ் என்னவாக இருக்கும்? அது இந்த ஒயிட்டோட நைட் C4 நீங்கள் சாதாரணமாக நினச்சிடக்கூடாது. ஏன்னா நைட் C4 என்ன பாசிபிலிட்டி கொடுக்குதுன்னா, நைட்டு இந்த இடத்துல வச்சு க்ளோஸ் பண்ணி பிஷப்போட டயகனல் க்ளோஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி க்ரியேட் பண்ணி கொடுக்குது. அதே சமயம் நைட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு நைட்டு இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணி பிஷப்பாக நைட்டான்னு கேட்குறதுக்கான பாசிபிலிட்டி க்ரியேட் பண்ணி கொடுக்குது. ஒயிட் விளாண்டமோ நைட் கேப்சர்ஸ் F4 ஒரு சாக்ரிஃபைஸ். கண்டிப்பாக ரூக்கின்ட்டு அடிக்கலாம். ரூக்கின்ட்டு அடித்தா என்னாகும்? இல்லை பான் கேப்சர்ஸ் பண்ணால் என்னாகும்? ஸோ பானின்ட்டு அடித்து பார்ப்போம். பான் கேப்சர்ஸ், குயின் இங்கே. ஐடியா வந்து ரொம்ப சிம்பிள். இந்த இடத்துல போய் நம்ம வந்து மேட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல வச்சா மேட். இந்த மேட்டை தடுக்கிறதுக்கு என்ன, ரூக் F2 விளாடலாம், இல்லை வேறு எதுவும் ஆப்ஷன் இல்லை. ஸோ அவங்க ரூக் எடுத்து இங்கே விளாடுறாங்க. ரூக் F2 விளாண்டா என்ன பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ரூக் எடுத்து இங்கே விளாடுறாங்க. ஏன்னா கிங்குக்கு ஒரு எஸ்கேப்பிங் ஸ்கொயர் கொடுக்கணும். குயின் எடுத்து இங்கே செக் வச்சாங்கன்னா கிங் இங்கே எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிறது பிளான். ஒருவேளை இங்கே வச்சாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா பிஷப் இன்டு பான் அடிக்கலாம். இப்போ அவங்க ரூக் கேப்சர்ஸ் இங்கே பண்ணால் நீங்கள் வந்து குயின் செக், கிங் இங்கே நகர்றாங்க, குயின் கேப்சர்ஸ் ரூக்.
பிஷப்பை கொடுத்துட்டீங்க, நைட்டை கொடுத்துட்டீங்க, அதுக்கு பதிலாக ரெண்டு பான் ப்ளஸ் வந்து ஒரு ரூக் எடுத்தது மட்டும் இல்லாமல் அடுத்தமும் உங்களுக்கு போர்டில் மேட் ரெடியாக இருக்குது. சும்மா கிங் நகத்துனா ரூக்கும் வந்து இந்த இடத்துல ஃபைல பிடிச்சி மேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது, அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்குற வேரியேஷன் வந்து ஒருவேளை ரூக் எஃப் டூ ப்ளே பண்ணிட்டா என்ன பண்ணுறது இந்த வேரியேஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குயின் எடுத்து இங்கே வச்சாலே மேட் ஆகிடும். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த சாக்ரிஃபைஸ்க்கு அப்புறம் இந்த நைட் எடுத்துட்டால் அது செக்மேட் வந்து நடந்துருது. இப்போ ஒயிட் அதை புரிஞ்சுட்டு அவங்க பண்ண மூவ் வந்து ரூக் டிஃபென்ஸ் பிஷப், ரூக்கை யூஸ் பண்ணியிருக்காங்க, பிஷப்பை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க அட்லீஸ்ட் இந்த நைட் அட்டாக்ஸ் அண்ட் நைட் அட்டாக்ஸ் பான் இந்த மாதிரிலாம் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுறதுக்காக ரூக் எடுத்து வச்சு பிஷப்பை காப்பாற்றிருக்காங்க. இப்போது நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணுங்கள். ஒரு இன்டர்மீடியட் லெவல் பிளேயர் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லிட்டேன். இந்த ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, கிங்கை கேசலே பண்ணாமல் ஆப்போனண்ட்டோட கிங் கேசல் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற பான் புஷ் பண்ணுறது, இருக்கிற பீசஸை அந்த இடத்துக்கு மொபைல் ஆக்கிறது, மொபைல் பண்ணி அந்த இடத்த உடச்சி அந்த கிங்கை வந்து செக்மேட் பண்ணுறது. அப்படி இருக்கிறப்போ இப்போ டார்கெட் வந்து கிங்கை மேட் பண்ணுறது, பிளாக்குக்கான டர்ன், நீங்கள் பிளாக் பிளேயராக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? நான் கவுண்ட் பண்ண போகிறேன், பாஸ் பண்ணிக்கோங்க. 3, 2, அந்த மூவ் வச்சதுக்கப்புறம் ஒயிட்டுக்கு சான்ஸ் எல்லாம் பிடிச்சி 1, அந்த மூவ் குவீனிங்க, இந்த பான் மேலே ப்ரெஷர். இப்போ ரூக் கேப்சர்ஸ் நடந்தால் நம்ம பிஷப்பின்ட்டு அடிச்சிருவோம், இந்த பான் ரொம்ப வீக்காக இருக்குது. பான் புஷ், இந்த பான் புஷ் என்னென்னா, ஏன்னா இந்த குயினும் எந்த இடத்துல மேட்டிங் நட்டு எப்படி வேணாலும் ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து இந்த ரூக் தான் பெரிய பேட்டரியாக இந்த இடத்துல ப்ளே ஆகுது. ஸோ ரூக்கை எலிமினேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பிஷப் பீட்டுக்கு லைஃப் கொடுத்து இந்த பானை புஷ் பண்ணுறாங்க. இப்போது இந்த மூவ் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 100 கிளாப்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோம். இதுதான் தேர்ட் சூப்பர் சர்ப்ரைசிங் மூவ். ஒரு இன்டர்மீடியட் லெவல் பிளேயருக்கு 3 பிளாக்கோட டர்ன், 2 சூப்பர் மூவ், அது பண்ணதுக்கப்புறம் ஒயிட்டுக்கு அதை முடிஞ்சிருச்சு. 1 ஒயிட் விளாண்ட மூவ் D5, பிளாக் விளாண்ட மூவ் நைட் கம்ஸ் D3. இது வெறுமனே நைட் அட்டாக்ஸ் ரூக் அப்படி கிடையாது. ஐடியா என்னென்னா, குயின் வந்து இந்த பானை எடுக்கிறத இந்த குயின் வந்து டிஃபென்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது. இந்த கிங்குக்கு ஃப்ரெண்டே இல்லாத மாதிரி இருக்கும். பொதுவாகவே கேசல் ஆனதுக்கப்புறம் ஒரு மைனர் பீஸை கிங் கூட வச்சுக்க சொல்லுவோம். எதர் நைட் F3லையோ இல்லை பிஷப் G2லையோ அப்படி வச்சுக்கும் போது ஒரு ஃப்ரெண்ட் இருக்கும். இந்த இடத்துல ஃப்ரெண்டே இல்லை. இந்த ரூக்கெல்லாம் நீங்கள் ஃப்ரெண்டுன்னு கன்சிடர் பண்ணாதீங்க. ரூக் வந்து பேக்கிறாங்க பார்த்துக்கிறதுக்கு தானே தவிர இந்த மூணு ஸ்கொயரை பார்த்துக்கிறதுக்கு கிடையாது. அப்படி இருக்கிறப்போ இந்த G3யை பார்த்துக்கிறதுக்காக அவங்க வந்து குயின் மூலமாக இதை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. நம்ம அதை பார்த்த தடுத்தோடனே அவங்களுக்கு சான்ஸ் இல்லை. இப்போது ரூக் எடுக்க போகுது, ஓகே, ரூக் எடுக்க போது ப்ராப்ளம் இல்லை, குயின்ட்டு இந்த பான் அதுக்கப்புறம் மேட் நடக்க போகுது, இதை தடுக்கிறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கான்னு பார்த்தா சுத்தமாக கிடையாது. நீங்கள் பிஷப் கேப்சர்ஸ் நைட் அடித்தாலும் குயின் கேப்சர்ஸ் மேட், குயினை கொடுத்தா வேணால் தடுக்கலாம், குயினை கொடுத்தா வேணால் இந்த பொசிஷனை வந்து தடுக்க முடியும். ஒரு சின்ன செக் செக்கு கூட வராது. ஸோ இதுக்கப்புறம் இந்த கேம் கண்டிப்பாக மேட் ஆகலை, பட் வந்து இந்த கேம் ஸ்லோவாக வின் ஆகிடுவாங்க, ஏன்னா ஒயிட் வந்து குயினை லூஸ் பண்ணிட்டாங்க. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம் என்னென்னா, ஒருவேளை பிஷப்பின்ட்டு அடித்தா கூட, ஏன்னா கிங் இங்கே எஸ்கேப் ஆகும், ரூக் இந்த இடத்துல இல்லை அப்படின்னு பார்த்தா கூட இந்த பொசிஷன் வந்து மேட் ஆகும். எப்படின்னா, குயின் செக் கிங் இங்கே, குயின் செக் மேட். ஸோ இந்த வேரியேஷனில் இந்த மூவுக்கு அப்புறம் நைட்டை D3 ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் ஹென்ஸ் கமச் வந்து ரிசைன் பண்ணிடுறாங்க இந்த கேமை. நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதில் எல்லா சாப்டர்ஸும் அதோட ஐடியாஸும், எஸ்பெஷலாக வால்கோ பெங்கோ கேம்பிட் அப்படிங்கிற ஒரு கேசல் பண்ணாமலே ஒரு வேரியேஷன் இருக்குது, ஓப்பனிங்லேயே தியரியிலே அது இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருப்பேன். லீச்சர்ஸில் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து நம்மளோட நெக்ஸ்ட் லைவ் கிளாஸ்க்குள்ளே அதை ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணுங்கள். அதுலேருந்து உங்களுக்கு வந்து க்வெஸ்சன்ஸ் இருக்கும். அண்ட் யூடியூப்பில் இந்த ஒவ்வொரு நம்மளோட கிளாஸ்லேருந்து ஒரு 10%, 15% நம்மளால் ஷேர் பண்ண முடியும். மொத்த கிளாஸை ஷேர் பண்ணலை அப்படின்னாலும் நம்மளால் கொஞ்சம் திங்ஸ் வந்து ஷேர் பண்ண முடியும். அண்டு வந்து நம்மளோட ரெகுலர் ஆன்லைன் டோர்னமெண்ட் விளையாடணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் 8015909692 இந்த நம்பருக்கு ரீச் பண்ணுங்கள். இதில் அது வந்து என்னோடய அகாடமிக்கான வாட்ஸ்அப் காண்டாக்ட் நம்பர். நீங்கள் அதில் வந்து கிளாஸ் ரிலேட்டடாக கேட்கணுன்னா கேட்கலாம். அதர்வைஸ் வந்து முடிஞ்ச வரையும் ஃபோன் கால் அவாய்ட் பண்ணிவிடுங்க. நான் ஃபோன் அதில் யூஸ் பண்ண மாட்டேன். வெறும் வாட்ஸ்அப்பில் உங்களோட லீச்சஸ் ஐடி, chess.com ஐடி, உங்களோட நீங்கள் ஒரு under 14 இருந்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. இல்லை நீங்கள் ஓப்பன் கேட்டகரியாக இருந்தால் உங்களோட நேமோ இல்லை உங்களை ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு உங்களோட ஊரோ ஏதாவது நீங்கள் வந்து மெசேஜில் அனுப்பிவிடுங்க வாட்ஸ்அப்பில். அதுக்கப்புறம் என்னோடய ப்ராட்காஸ்ட்டில் ஆட் பண்ணிவிடுவேன். நான் வந்து சாட்டர்டே அண்ட் சண்டே நடக்கிற டோர்னமெண்ட்டில் உங்களுக்கு வந்து லிங்க்ஸ் வரும். மண்டே டு சண்டே ஃபுல் டேஸ் வந்து நமக்கு வந்து டோர்னமெண்ட்ஸ் நடக்கும். எவ்ரிடே வந்து டோர்னமெண்ட்ஸ் நடக்கும். அந்த டோர்னமெண்ட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கும்
நம்மளோட ஆன்லைன் குரூப்பில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மளோட லீச்சஸ் ஸ்டடி கிடைக்கும், நம்மளோட டெய்லி டோர்னமெண்ட்ஸ் அப்டேட்ஸ் கிடைக்கும். அது பெய்டு. பட் வந்து ஃப்ரீயாக இருக்கிறது பார்த்திங்கன்னா எவ்ரி வீக்கெண்டு நடக்கிற டோர்னமெண்ட்ஸும் இந்த யூடியூப் வீடியோஸும் ஃப்ரீ. இல்லை ஃபுல் செஷன் வேணும், ஃபுல் ரெக்கார்டட் கிளாஸஸ் வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து பெய்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பெய்டு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் இருக்கும். நீங்கள் அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கூட வாட்ஸ்அப்பில் என்ன ரீச் பண்ணலாம். அதர்வைஸ் நிறைய கண்டென்ட்டை வந்து நம்ம பாசிபிளாக இருக்கிறப்பெல்லாம் நம்ம வந்து ஃப்ரீயாக தான் ஷேர் பண்ணுவோம். எப்போதுமே வீக்கெண்டு டோர்னமெண்ட்டு ஃப்ரீயாக தான் இருக்கும். அதில் சம்டைம்ஸ் கேஷ் ப்ரைஸ் டோர்னமெண்ட்லாம் இருக்கும், சின்ன சின்ன கேஷ் ப்ரைஸ் வச்சு மோட்டிவேட் பண்ணுறதுக்காக நம்ம வைப்போம், அதுவும் ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ வந்து உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியலன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே கூட கற்றுக்க முடியும் நம்மளோட அகாடமியில் களம் பழகம்.